வணக்கம் நண்பர்களே இன்று தமிழ் தொழில் சேனலில் பார்க்குற ஒரு தொழில் வந்து ரொம்பவும் வித்தியாசமான தொழிலுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது முட்டை ட்ரேங்க இது வந்து பழைய பேப்பரெல்லாம் இருக்குது பாருங்கள் அட்டைகள் அதுலேருந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான தொழில் வாய்ப்பு இந்த தொழில் ஆரம்பித்தீங்கன்னா நல்ல எதிர்காலம் உண்டுங்க இப்போ நார்மலாக பிளாஸ்டிக் ட்ரேலாம் வருது அது எதிர்காலத்தில் தடை செய்யப்படும் மேலும் வெளிநாடுகளுக்கும் இது போதுங்க அதிகமாக இந்த முட்டையை அடுக்கி வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய பேப்பர் ட்ரைங்க அட்டை பேப்பர் ட்ரை வந்து பேப்பர் பழைய பேப்பர்லாம் வருது பாருங்கள் அதுலேருந்து கூழாக்கி அதுலேருந்து அச்சு மூலமாக தயார் பண்ணி காய வைக்கப்பட்டு மொத்தமாக பேக் பண்ணி விற்கிறாங்கங்க இது எல்லா ஊர்லேயும் விற்கலாங்க நாமக்கல்ல மிக அதிகமாக போகும் ஆனால் எல்லா நகரங்கள்லையும் இப்போ நிறைய பேர் முட்டை உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு இது அவசியம் தேவை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க முட்டைகளை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதில் தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி பல்வேறு வகையில் இந்த தொழிலை உங்கள் ஊரில் ஆரம்பிக்கலாம் இது மூன்று வகை நிலையில் இதுக்கான இயந்திரங்கள் தேவைப்படுதுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் மிஷினுங்க அது ஒன்றரை லட்ச ரூபா ஆகுங்க அடுத்தது வந்து செமி ஆட்டோமேட்டிக் அது அஞ்சரை லட்ச ரூபா வரும் ஃபுல் ஆட்டோமேட்டிக் பதினாறு லட்ச ரூபா வருங்க ஸோ மூணு விதத்தில் நீங்கள் இந்த இயந்திரத்தை வாங்கி உங்கள் பகுதிகளில் தொழில் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்குங்க சின்ன லெவலில் பண்ணுறவங்க அந்த மேனுவலான மிஷினை ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மிஷினை நீங்கள் வாங்கி இந்த கூழை வந்து அரைக்கணுங்க அரைச்சி அந்த மிஷினில் போட்டு அழுத்தி எடுத்து வெயிலில் காய வச்சு தயார் பண்ணி விற்கிறதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் மிஷினுங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம்ன்றது ஒரு ஐநூறு சதுரடி இருந்தால் போதுமானது காய வைக்கிறதுக்கு மிக அதிகமான இடம் வேணுங்க செமி ஆட்டோமேட்டிக் என்பதும் அதே மாதிரிதாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூழ அரைக்கணும் மிஷின் தானாகவே அழுத்தி எடுத்துடும் வெளியே காய வச்சுக்கிடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு இதோட வில ஏறக்குறைய பதினோரு லட்ச ரூபா வருங்க இந்த பழைய பேப்பர்லாம் ப்ரௌன் கலர் பேப்பரு பழைய குப்பைகள் பேப்பர் எல்லாமே ஒரு மிஷினில் போட்டு நல்லா கூழாக அரைக்கிறாங்கங்க அந்த கூழாக அரைத்ததை வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்பது எழுபத்தஞ்சாயிரம் பீஸ் தயார் பண்ணக்கூடியதுங்க இந்த இந்தமாரி கூழாக அரைக்கிறது பேப்பர் கூழுங்க அரைச்சி தரக்கூடிய மிஷின் இது வந்து பக்காவாக செய்யக்கூடிய ஒரு புல் பிளான்ட்டுங்க இதுக்கெல்லாம் வங்கி கடன் பெறுறதுக்கு மிக ஈஸியாக இருக்குங்க ஏன்னா பக்காவான ப்ராஜெக்ட்டு இதில் ட்ரே மட்டும் கிடையாதுங்க அந்த ஆப்பிள் பழம் பழங்கள்லாம் வச்சு பேக் பண்ணி விற்கிறாங்க பாருங்க அதுலேயும் இதே பண்ணலாங்க பாருங்கள் அந்த ஊரை வச்ச பேப்பர் கூழ்லேருந்து மோடாகி வெளியே வருது பாருங்கள் ஆப்பிள் எல்லாம் பேக் பண்ணுறாங்க நிறைய பொருட்கள் வெளிநாட்டுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்புகிறாங்க அதுக்கெல்லாம் இது தேவைப்படுதுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு வந்து காய வைக்கக்கூடிய இயந்திரம் இருக்குங்க இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விறகெல்லாம் போட்டு சூடுபடுத்தி அதில் காய வைக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினு இந்த மாதிரியான மிஷினை போட்டிங்கன்னா பல்வேறு வகையில் நீங்கள் வருமானத்தை பார்க்கலாங்க இதில் எழுபத்தஞ்சாயிரம் பீஸ் தயார் பண்ணலான்றாங்க இது தானாகவே அந்த ஹீட்டில் காஞ்சி வெளியே வந்துடுதுங்க இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவர் காட்டுவார் ஸோ இந்த வகையில் நல்லா வருமானம் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மேனுவல்னால் ஒரு அஞ்சு லட்ச ரூபா முதலீடு தேவைப்படும் செமி ஆட்டோமேட்டிக்னால் ஒரு பத்து லட்ச ரூபா முதலீடு தேவைப்படும் ஃபுல் ஆட்டோமேட்டிக்னால் உங்களுக்கு இடம் எல்லாம் சேர்த்து ஒரு முப்பது லட்ச ரூபா முதலீடு இருந்தால் இந்த தொழிலை செய்யலாங்க அதெல்லாம் உங்களுடைய முதலெட்டு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மிரிதங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்றீங்கன்னா நாற்பதாயிரரூவா லாபம் கிடைக்குதுங்க பாருங்கள் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது என்பதை ஒரு ஆதாரத்தோடு காட்டுறாரு இது போன்ற வந்து அந்த பழங்களை பேக் பண்ணக்கூடியது இயந்திரங்களோட உதிரி பாகங்களை பேக் பண்ணக்கூடியது இந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் இந்த மாதிரியான மிஷினில் தயார் பண்ணலாங்க ஸோ நல்ல ஒரு வாய்ப்புள்ள தொழில் மாதம் நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணாலும் ரெண்டு லட்ச ரூபா உறுதியாக லாபம் கிடைக்கின்றாங்க இந்த தொழிலுங்க ஸோ அது நீங்கள் மேனுவலாக செய்கிறதுலையும் இருக்குது செமி ஆட்டோமேட்டிக்லையும் இருக்குது ஃபுல் ஆட்டோமேட்டிக் இருக்குதுங்க மூன்று வகையான இயந்திரமும் எங்கே கிடைக்கின்ற முகவரிகள் வீடியோ கீழே டெஸ்க்ரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க நல்லா ஒரு பக்காவாக ப்ராஜெக்ட் போட்டு ரெடி பண்ணி பேங்க்கில் போய்ட்டு அணுகினீங்கன்னா இந்த மாதிரியான ஈகோ ஃப்ரெண்ட்லிங்கு இதெல்லாம் ரீசைக்கிளிங் தொழில் இதுக்கெல்லாம் முன்னுரிமை உண்டுங்க ஸோ நல்ல வாய்ப்புள்ள தொழிலை இன்றைக்கி சொல்லுக்கேன் தொடர்ந்து நமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி நான் போடும் வீடியோக்கள் மறக்காமல் வரணுன்னா பெல் பட்டனை அழுத்துங்க இந்த முட்டை ட்ரேவை நாமக்கல் அந்தமாரி சித்தூர் ஆந்திராவில் வந்து விஜயவாடா விசாகப்பட்டினம் நிறையா இடங்கள்லாம் மொத்தமாக நீங்கள் பல்க்காக பண்ணலாம் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இப்போ அந்தந்த பகுதிகளிலே வந்து முட்டைகள் உற்பத்தி பண்ணுறாங்க லோக்கல் இருக்க கடைக்காரர்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணலாம் ஸோ பல்வேறு வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் ஊரில் இதுக்கான பழைய வேஸ்ட்டு பேப்பரை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாங்க பழைய வேஸ்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா கிலோ நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க ஸோ குப்பையில் காசு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் பிளாஸ்டிக்கில் செய்யப்படுற தொழில்களுக்கு வந்து எதிர்காலத்தில் தடைகள் வந்துருச்சுன்னா இந்த மாதிரியான தொழில்களுக்கு தான் முன்னுரிமை உண்டுங்க வெளிநாடுகளில் வசிக்கிறவங்களும் இந்த மாதிரியான தொழில்களுக்கு தான் ஆதரவு தராங்க ஸோ நல்ல ஒரு வாய்ப்புள்ள ஒரு தொழிலுங்க இந்த மாதிரியான தொழிலை நீங்கள் உங்கள் பகுதிகளில் தைரியமாக ஆரம்பிக்கலாம் ஆரம்பத்தில் அந்த மேனுவலாக தயார் பண்ணக்கூடிய மிஷினை போடுங்க நல்லா அனுபவம் வந்தவுன்னே அதுக்கப்புறம் பெரிய லெவலில் திட்டமிடுங்க அதுதான் நான் சொல்லக்கூடியது இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த தொழில் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நான் வருகிற வியாழக்கிழமை இரவு ஏழு மணிக்கு ஜூமில் ஒரு தொழில் விவரங்கள் தரேன் அதுக்கான வீடியோ பின்னாடி வரும் அதை பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது முட்டை ட்ரே பேப்பர் முட்டை ட்ரே தயாரிப்பு தொழில் பாருங்கள் தொடர்ந்து அந்த வீடியோ வரும் பயன்பெறுங்கள் வணக்கம் மாண்பர்களே வருகிற வியாழக்கிழமை இருபதாம் தேதி இரவு ஏழு மணிக்கு ஒரு ஜூம் தொழில் விளக்கம் நடக்குதுங்க ஜூமில் அதில் கலந்து கொள்ளலாங்க என்ன தொழில் செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த புடவைகள் அயன் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான இயந்திரத்தை வச்சு உங்கள் ஊரில் புடவைகள் சேலைகள் வேஸ்ட்டிங்கை பெட்ஷீட்டெல்லாம் அயன் பண்ணி தரக்கூடிய ஒரு தொழிலுங்க இந்த தொழிலை ஆரம்பித்து எப்படி வருமானம் பெறுறது இந்த இயந்திரம் எங்கே கிடைக்கும் இதுக்கான பயிற்சிகள் யார் தராங்க போன்ற முழு விவரங்கள் அந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாங்க இதே மாதிரி இந்த பட்டு புடவை பாலிஷ் பண்ணுறது புடவைகளை பாலிஷ் பண்ணுறது சேரீ ரோல் இதுக்கான பயிற்சிகள் இதுக்கான இயந்திரங்கள் கிடைக்கக்கூடிய அனைத்து விவரங்களும் வருகிற வியாழக்கிழமை இருபதாம் தேதி இரவு ஏழு மணி அளவில் உங்களுக்கு ஜூம் மீட்டிங் மூலமாக தொழில் விளக்க கருத்தரங்கம் நடக்குது அதில் கலந்து கொள்ள கட்டணம் வெறும் ரூபாய் இரநூறு மட்டுமே இதில் வாட்ஸ்அப் நம்பர் வரும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் நீங்கள் வாங்க நீங்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புனீங்கன்னா உங்கள் பேர் ஊர் பதிவு செய்யுங்க மற்ற விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே அனுப்பி வைக்கப்படும் தயவுசெய்து வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நம்பரில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அதில் கலந்து கொள்ள கட்டணம் ரூபாய் இரநூறு மட்டுமே இரண்டு வகையான தொழில்களை பற்றி முழு விளக்கங்கள் அதில் தெளிவாக பெறலாம் ஒன்று வந்து நம்ம ஊரில் யாருமே செய்யாத சேலைகள் வேஸ்ட்டிங்கை பெட்ஷீட்டை ஒரு நீட்டு டேபிள் போட்டு அதுக்கான இயந்திரம் ஐனிங் இயந்திரத்தை வச்சு ஐன் பண்ணி தர தொழிலுங்க அடுத்தது பட்டு புடவை பாலிஷ் சேலைகளை வந்து பாலிஷ் பண்ணி ரோலிங் பண்ணி தரக்கூடிய ஒரு தொழிலுங்க இரண்டு தொழில் வாய்ப்பையும் அறிந்து கொள்ளுறதுக்கு நேரடி விளக்கத்தில் இரநூறு பாதங்க கட்டணம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க மற்ற விவரங்களை தெளிவாக பெற்றுக்கொள்ளலாம் நன்றி